அன்பார்ந்த புலம்பெயர்ந்த தமிழ் சொந்தங்களே, குறிப்பாக லண்டன் மாநகரத்தில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற மே மாதம் 17 நாள் பிரித்தானிய தமிழர் பேரவையின் சார்பில் முள்ளிவாய்க்கால் படுகொலையை நினைவுகூரும் வகையில் மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை ஒழுங்கு செய்து அதனை வெற்றிகரமாக நடத்த இருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் ஒன்று சேர்ந்து தம்முடைய வலிமையை நிலைநாட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிங்கள இனவெறி அரச பயங்கரவாதத்திற்கு பலியான ஒட்டுமொத்த தமிழ்ச் சொந்தங்களுக்கும் வீரவணக்கம் செலுத்துகிற வகையில் அந்த நிகழ்வு அமைகிறது என்றாலும், சர்வதேச சமூகத்தின் கவனத்தை ஈர்ப்பதும் தமிழர் சிக்கலுக்கு ஈழச் சிக்கலுக்கு நிலையான ஒரு தீர்வை வென்றெடுப்பதற்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவை திரட்டுவதும் தற்போது நம் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய சவாலாகும். எஞ்சியுள்ள தமிழர்களுக்கு மறுவாழ்வு, இனப்படுகொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை, இனச்சிக்கலுக்கு நிலையான ஒரு அரசியல் தீர்வு, இந்த மூன்றும் தான் இன்றைக்கு தமிழ்ச் சமூகத்தின் முன்னால் கிடக்கிற மிக முக்கியமான கடமைகளாகும், சவால்களாகும். இந்த மூன்று கடமைகளையும் நிறைவேற்றுவதற்கு தமிழர்கள் ஒன்றுபட்டு போராடுவது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவை அத்தகைய போராட்டங்களின் ஊடாக வென்றெடுப்பது முக்கியமானதாகும். சர்வதேச சமூகத்தின் ஆதரவு மிக மிக இன்றியமையாதது என்பதை நாம் உணர வேண்டும். உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து எத்தனையோ இனச்சிக்கல்களுக்கு, தேசிய இன போராட்டங்களுக்கு தீர்வு கண்டிருக்கின்றன. பல்வேறு நாடுகள் பிரிந்து போவதற்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவு இருந்திருக்கிறது. அந்த வகையில் அண்மையில் தெற்கு சூடான் பிரிந்து செல்வதற்கும் சர்வதேச சமூகத்தின் பேராதரவு முக்கிய பாத்திரத்தை வகித்தது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே ஈழத்தில் சிங்கள இனவெறி அடக்குமுறையிலிருந்து ஒடுக்குமுறையிலிருந்து மீள்வதற்காக 25 ஆண்டு காலம் ஈழத்தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் அறவழி போராட்டம் நடந்து அதனுடைய தொடர்ச்சியாக தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் தலைமையில் ஆயுதப் போராட்டம் 25 ஆண்டு காலம் நடைபெற்றிருக்கிறது. 50 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு லட்சக்கணக்கான மக்களை பலி கொடுத்திருக்கிற நிலையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் சிதறி வாழக்கூடிய ஒரு சூழலில் நாம் ஈழச் சிக்கலை ஒரு சர்வதேச சிக்கலாக மாற்றியிருக்கிறோம். உலக நாடுகள் பேசுகிற அளவுக்கு, விவாதிக்கிற அளவுக்கு, இதிலுள்ள நியாயங்களை அநியாயங்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு மனித உரிமை அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் பல்வேறு அரசுகளும் இதை பற்றி விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனையை நாம் கொண்டு வருவதற்கு 50 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான மக்களை நாம் பலியிட்டு இத்தகைய நிலையை எட்டியிருக்கிறோம். மாவீரர்கள் செய்திருக்கிற தியாகத்தால், அப்பாவி மக்கள் சிங்கள இனவெறி அடக்குமுறையால் பலியாகியிருக்கிற ஒரு சூழலில் நாம் இந்த பிரச்சனையை ஒரு சர்வதேச சிக்கலாக கொண்டு வருவதற்கு இவ்வளவு தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஆகவே இதனைத் தொடர்ந்து இந்த இனப்படுகொலையை செய்த ராஜபக்ஷ கும்பலுக்கு தண்டனை வாங்கி தருவதும், தமிழிடம்தான் தீர்வு, ஒரே தீர்வு என்கிற கருத்துருவாக்கத்தை வெகு மக்களிடத்திலே, உலக நாடுகளிடத்திலே எடுத்து சென்று அதற்குரிய பொது வாக்கெடுப்பை நடத்த வற்புறுத்துவதும் அதிலே வெல்லுவதும் தான் இப்போது நமக்கு மிக முக்கியமான கடமைகளாக உள்ளன. ஈழத்தில் எஞ்சியுள்ள தமிழர்கள்
பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சிங்கள இனவெறி அரசின் அடக்குமுறைகள் அதிகரித்து வருகின்றன. தமிழர்களின் தாயகம் சிங்கள மயமாக்கப்பட்டு வருகிறது. சிங்கள படையினரின் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி வருகிறது. இளைஞர்கள், இளம் பெண்கள் பல்வேறு வகைகளில் அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்கள், கடத்தப்படுகிறார்கள், காணாமல் போகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். பெண்கள் பாலியல் வல்லுறவுகளுக்கு ஆளாக்கப்படுவதாகவும் மிக மோசமான முறையிலே நடத்தப்படுவதாகவும் நமக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்தகைய நிலையிலே அந்த மக்களுடைய வாழ்வை பாதுகாப்பது, அவர்கள் வாழ்ந்த கிராமங்களிலேயே மறுபடியும் போய் வாழ வேண்டும் என்கிற நிலையை உருவாக்குவது, அவர்களுக்கான காணிகளை மீட்டு தந்து பயிர்த்தொழிலில் மீண்டும் அவர்களை ஈடுபடுத்த செய்வது, பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் முந்தைய வாழ்க்கையைப் போல, முன்னோர்களின் வாழ்க்கையைப் போல ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை பெறுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்வது என்பது நம் முன்னால் இருக்கிற முதல் கடமை. எஞ்சியுள்ள தமிழர்களுக்கு மறுவாழ்வு என்கிற அந்த அடிப்படையிலே இந்த கடமைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறோம். இவ்வளவு பெரிய இனப்படுகொலையை செய்திருக்கிற ராஜபக்சே தலைமையிலான அரசு அல்லது அந்த கும்பல் சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். சட்டப்படி அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தண்டனையை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்பது இன்னொரு கடமை. பொதுவாக்கெடுப்பின் மூலம் உலக தமிழர்கள், ஒட்டுமொத்த ஈழத்தமிழ் சமூகம் வாக்களித்து தங்களுடைய அரசியல் தீர்வு என்ன என்பதை தீர்மானிப்பதற்குரிய சூழலை உருவாக்க வேண்டும். இவற்றையெல்லாம் செய்வதற்கு உலக நாடுகளின் ஆதரவு தேவை, சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பு தேவை. மனித உரிமை ஆர்வலர்கள் பங்கேற்று நம்முடைய குரலுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் தேவை. ஆகவே அதற்கான களத்தில் இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களால் மட்டும்தான் போராட முடியும். ஈழத்திலே அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகி கிடக்கிற மக்களால் இன்றைக்கு தம்முடைய உரிமை பற்றி பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இப்போது புலம்பெயர்ந்த தமிழர்களின் போராட்டம்தான், புலம்பெயர்ந்த தமிழர்கள் அமைக்கிற களம்தான் இந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காண முடியும். எனவே பல்வேறு அமைப்புகளாக நாம் இயங்கினாலும் கூட, பல்வேறு காரணங்களால் நாம் சிதறியிருந்தாலும் கூட, சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெறுகிற களத்தில் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய வலிமையை உலகுக்கு நாம் உணர்த்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே எனதருமை தமிழ்ச் சொந்தங்களே, புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழுகிற தமிழ் இனத்தே சார்ந்த பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களில் ஒருவன், உங்களோடு நீண்ட காலமாக இந்த களத்திலே நிற்கிறவன் என்கிற உரிமையோடு உங்கள் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்து களத்திலே உங்கள் கைகளை கோர்த்து களமாடியவன் என்கிற அந்த உரிமையோடு 25 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரி மாணவ பருவத்திலிருந்து தமிழகத்திலே ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து வருகிறவன் என்கிற அந்த உணர்வோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற இந்த மாபெரும் பேரு இயக்கத்தை தமிழீழ விடுதலைக்கான ஆதரவு இயக்கமாக மாற்றியவன், மாற்றியிருக்கிறவன், தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறவன் என்கிற அந்த உரிமையோடு புலம்பெயர்ந்த தமிழ்ச் சொந்தங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பிரித்தானிய தமிழர் பேரவை அண்மையிலே நடத்திய நிகழ்ச்சி ஒன்றிலே கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த உரிமையோடு உங்கள் அனைவருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 2009 ஆம் ஆண்டு லண்டன் மாநகரத்திலே பிரிட்டானியாவில் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ்ச் சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து சிங்கள இனவெறியன் ராஜபக்சேவை விரட்டியடித்து ஒரு மாபெரும் சாதனையை படைத்ததை உலகம் நன்கு அறியும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான எழுச்சியை வருகிற மே 18 லண்டனில் நடைபெறவிருக்கிற அந்த மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். எந்த அமைப்பு என்று வேறுபாடு பார்க்காமல், எந்த அமைப்பினுடைய தலைவர்கள் அழைக்கிறார்கள் என்று கருதாமல், சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெறுவதற்கு அவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த களம் இன்றியமையாதது என்கிற உணர்வோடு
மே 18 நாள் லண்டன் மாநகரமே திணறக்கூடிய வகையில் புலம்பெயர்ந்த தமிழ்ச் சொந்தங்கள் யாவரும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் அந்த நிகழ்வில் பங்கேற்க வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.